இந்த உணவுகளை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு சட்டுன்னு அதிகமாகுமாம். என்ன உணவுகள் தெரியுமா? முற்காலத்தில் இருந்த மனிதர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தவறான உணவு பழக்கத்தால் நோயாளிகளுடைய வர்க்கம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்காங்க. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். அதுக்காகத்தான் இந்த பதிவில் வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சர்க்கரையுடைய அளவு 150 அப்படின்ற அளவில் கட்டாயமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தது, அதாவது 200 அதிகமாக இருந்தது அப்படின்னாலே ஆபத்து தாங்க. பசிக்கக்கூடிய நேரத்தில் துரித உணவுகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்த ஆயிலி ஃபுட்டு, இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பரோட்டா, எக் ரோல், பப்ஸ் இதெல்லாமே எடுத்துக்காதீங்க. மாவு பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இரத்த சர்க்கரை அளவை வந்து அதிகரிச்சிடும். அதனால் அதை எடுக்கக்கூடாது. அது சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் உற்பத்திக்கு அது எதிராக செயல்படும். இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படாது. ஜூஸ் கடைகளில் செயற்கையாகவே அந்த சுவையூட்டிகள் வச்சு தயாரிக்கிற ஜூஸ் வந்து நம்ம குடிக்கக்கூடாது. இதுவும் உடம்புக்கு கேடு விளைவிக்கும். எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளான சிப்ஸ், பர்கர், பீஸா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. குளிர்பானங்கள் குடிக்கக்கூடாது. இது குடித்தோம்னா சர்க்கரை அளவு 200 தாண்டும். ஸ்வீட் சிரப் சேர்க்கப்பட்ட பானங்கள் மற்றும் டீ, காஃபி இதெல்லாமே குடிக்கிறத தவிர்த்துக்கணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.